KFM Tamil செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குவைத்தில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். குவைத்திற்கு தங்கள் வீட்டு தொழிலாளர்களை திரும்பி அழைக்க அறிமுகம் செய்யப்பட்ட இணையதளத்தில் சுமார் 1000 ஸ்பான்சர்கள் பதிவு செய்துள்ளனர். கொரோனா காரணமாக அதிக ஆபத்துள்ள நாடுகளில் இருந்து வீட்டு தொழிலாளர்கள் குவைத்துக்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு திரும்பி அழைக்கும் திட்டத்தின் கீழ் முதல் விமானங்கள் திங்கட்கிழமை வரும் என்று சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் அறிவித்தது. தொழிலாளர்களை திரும்பி அழைக்கும் திட்டத்தில் முதல் கட்டமாக இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அவர்கள் அங்கீகாரம் பெற்ற மருத்துவ ஆய்வகங்களிலிருந்து வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சகம், சுகாதார அமைச்சகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பரிசோதனை செய்வதற்காக நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகின்றனர். குவைத்தில் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சுகாதார அமைச்சர் டாக்டர் பசீர் அல் சபா சர்வதேச அதிகாரப்பூர்வ அமைப்புகளின் ஒப்புதலுக்கு பிறகு நாட்டில் தடுப்பூசி வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். நடப்பு ஆண்டின் இறுதிக்குள் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் பின்னர் தடுப்பூசி பல கட்டங்களாக முன்னுரிமைகளின் அடிப்படையில் வழங்கப்படும் என்றார். மேலும் தடுப்பூசி குவைத்திற்கு வந்தவுடன் உடனடியாக குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கைகளை நடைபெற்று வருகிறது என்றும், இதற்காக குவைத்தின் ஃபேர் கிரவுண்ட்ஸ், அல் ஜஹரா மற்றும் அல் அகமதி பகுதிகளில் ஏற்பாடு செய்யும் மையங்களில் வைத்து வழங்கப்படும். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு தடுப்பூசி போடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குவைத்தின் கிங்கா ஃபஹத் சாலையில் எதிர்ப்புறம் ஃபஹத் அல் அகமது பகுதியில் இருந்து சிட்டியை நோக்கி செல்லும் பகுதியில் சாலை பழுதடைந்த நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஓட்டுநர்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தடை மறு அறிவிப்பு வெளியாகும் வரையில் தொடரும். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஒருவர் உயிரிழப்பு. புதிதாக 255 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 256 கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் 68 பேரும், தற்போது வரை சிகிச்சையில் 3,308 பேரும், 4,824 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல செய்திகளை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க.